よかったゲームだ。பால் இங்கிருந்து பட்டுடும், இங்கிருந்து போயிடு.
ஐயோ பல் பண்ணு கண்ணே தெரியாது நால கண்ணு அடே சும்மா பேசி இருந்த டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரமா போறா உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடல்ல உயர்ந்தாலும் தாய்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழல்ல உன்னை அறிந்தால் நீ உன்னை ஏய் உன் தாத்தா என்னடா பண்றாரு நம் நாட்டின் எதிர்காலம் இளைஞர்களின் கைகளில் தான் இருக்கிறது. எல்லா இளைஞர்களும் இந்த மகத்தான உண்மையை உணர்ந்து தேசத்தின் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் கருத்தில் கொண்டு கடமையாற்ற வேண்டும் என்று பாரத பிரதமர் தமது அறிக்கையில் கூறியுள்ளார். இன்றைய இளம் தலைமுறையே நாளைய இந்தியாவின் சக்தி. பல இளைஞர்கள் தீய பழக்கங்களுக்கு பலியாகி தங்கள் எதிர்கால வாழ்க்கையை நாசமாக்கி நாட்டுக்கும் வீட்டுக்கும் தீங்கு செய்கிறார்கள் என்றும் பிரதமர் வருத்தப்பட்டார். போதைப் பொருள் மது ஆகியவைகளுக்கு இளைஞர்கள் அடிமையாகாமல் செய்திக்கு நடுவில் முத்தம் கொடுக்கிற சவுண்டெல்லாம் வருது. சேனல் மாறி போச்சு. எய்ட்ஸ் என்னும் கொடிய வியாதிகளில் இருந்து விழிப்புணர்வோடு தங்களை காத்துக் கொள்ள மதம் ஜாதி மொழி ஆகிய வேறுபாடுகளை மறந்து இளைஞர்கள் ஒன்றுபட்டு என்னடா இந்த சேனல்ல பார்த்தாலும் முத்தம் கொடுக்குற சவுண்டு தானே வருது. இடமும் புரிய மாட்டேங்குது. வர வர டிவியில எதை போடுறதுன்னு கொஞ்சம் கூட தெரியாம போயிடுச்சு. இந்த தொல்லையே நமக்கு வேண்டாம். பேசாம டிவியை நிறுத்திட்டு ரூம்ல போய் ஹாயா படுத்து தூங்கலாம். Ah
நம்ம வீட்லயே நமக்கு நிம்மதி இல்ல. Thank you.
காஷ்மீர் பார்டர்ல கொட்டும் பணியில 15 கிலோமீட்டர் ஜாக்கிங் போக வேண்டாம். என் எக்ஸசைஸ பார்த்துட்டு மிலிட்டரியில கேப்டனா ப்ரமோஷன் கொடுத்தாங்க. சும்மா ஓடுன்னு சொன்னா இந்த ஊரு விட்டு ஓடி ஓடி போயிடுவியா? சரி, இந்த 4 ரோடையும் சுத்தி வராம உன்ன நான் விட மாட்டேன். ஓடியாடா, ஓடு. ஓஹோ, இங்க புதுசா குடியிருந்தது நீதானா? ஆமா அங்கிள். பாருமா, இவன் சுத்த சோம்பேறி, நீதான் இவனுக்கு புத்தி சொல்லணும். நாளைக்கும் கண்டிப்பா நீ சைக்கிளிங் பண்ணணும். கண்டிப்பா வரேன். வரமா, கமான்.
வீடு வந்தோடனே குஷியாச்சியாடா சோம்பேறி. அப்பா தப்பிச்ச, நாளைக்கு விட மாட்டேன். என்ன தேடி போறிய? நீ எதுக்கு என்ன தேடுற? உன் வீட்டுக்கு போயிருந்தேன், தாத்தா கிட்ட கேட்டா நீ வெளியே போயிருக்கா சொன்னாரு. ஆமா, எங்க போயிட்ட நீ? என்னது, நீ என் வீட்டுக்கு போயிருந்தியா? அது சரி, பாக்குற இடத்துல எல்லாம் தொந்தரவு பண்றது பத்தாதுன்னு இப்ப என் வீடு வரைக்கும் வந்துட்டியா? நான் இன்னும் உன்னை தொந்தரவு பண்ண போறேன். உனக்காக பணியாரம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். ஏன் தெரியுமா? நான் உன்னை நேசிக்கிறேன். அதான், அதெல்லாம் எனக்கு வேணாம். ஏன் என் பின்னாடியே சுத்துற? உனக்கு வேற யாருமே கிடைக்கலையா? எனக்கு நீதான் வேணும். அப்போ பைத்தியம் போலிருக்கே.
வந்து ஓ அட்டாச்மெண்டா அப்ப இங்க உட்கார்ந்து கனவு காண எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் வரேன் ரமேஷ் ஒரு நிமிஷம் நீ ஆட்டோ காசு கொடுத்துருவாங்க டாடி நாங்க திவ்யம் இடத்தை பார்க்கணும் வேற இப்ப பார்க்க முடியலையா இல்லங்க அவங்க எங்களுக்கு ஃப்ரெண்டு நாங்க உங்களை முக்கியமா பார்க்கணும் சொல்றேன் முதல்ல இடத்தை காலி பண்ணுங்க சொன்னாங்க தினம் பூத் பண்ணலாமா இருக்கு
வந்துட்டா பெரிய மச்ச நியாயம் பேச இடம் கொடுத்தா நான் கூட நடு வீட்டுல இருக்குமா. பொம்பளைங்கள நீங்களா மாடலிங் பண்றவங்க எல்லாருமே மானம் கட்டவங்க இல்ல, முந்தானை மூடிக்கிட்டு நடக்கிறவங்க எல்லாரும் பத்தினிங்களும் இல்ல, தெரிஞ்சுக்கீங்க. எல்லாருமே சேர்ந்து அந்த நல்ல பொண்ண வேதனைப்படுத்தாதீங்க, தயவு செஞ்சு எல்லாரும் இங்கிருந்து போயிடுங்க. இதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாத, வாழ்க்கையில போராடி தான் ஜெயிக்கணும். நான் அப்புறமா உன்னை சந்திக்கிறேன். டேக் இட் ஈஸி. என்னங்க 100% இந்த வீட்டை விட நான் தயாரா இல்ல. அடுத்தவங்க கதையை விட்டுட்டு உன் வீட்டு வேலையை ஒழுங்கா பாரு. இந்த வீட்டை விட்டு நான் வரமாட்டேன். நீ போய் வேலையை பாரு. சொல்ல வந்துட்ட மேடம். திவ்யா மேடம், மேடம் நான் அந்த பசங்களை அடிச்சிட்டேன் மேடம். விஜய் குமார் ரெண்டு பேரையும் மேடம். நீங்க மாடலிங் பண்ற விஷயம் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன், அவங்க கேட்கல, சொல்லிட்டாங்க மேடம். அதான் அடிச்சிட்டேன். தப்பா மேடம், சொல்லுங்க மேடம். உங்க மேல இருக்கிற அன்பான அவங்கள நான் அடிச்சிட்டேன் மேடம். மேடம் தப்பா மேடம், சொல்லுங்க மேடம். அன்பு காட்ட கூட ஆள் இல்லாம எப்படி ஏக்கமா இருக்காம பாரு. அதுக்குதான் நீங்க இருக்கீங்களே. வீட்டுக்கு விளக்கேத்த ஒரு லட்சுமி இருக்கணும். நானும் ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கன்னு பல தடவை சொல்லிட்டேன், நீ தான் கேட்க மாட்டீங்க. ஐயோ, வந்தவொடனே தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சீங்களே. நான் யோசனை பண்ணி சொல்றேன். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அப்புறம் இஷ்டம், நீ கேட்ட பொருளை எல்லாம் வாங்கி கொடுத்தா நீ எதுவும் கேட்காது. வாங்கி கொடுத்தது வருஷத்துக்கு ஒரு புடவை, இதுல வேற லொல்லு. ஐயோ, உங்கள்ட்ட மாறடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓ, குட் ஈவினிங் எக்ஸ்பிரஸ் மேம். எங்க போறீங்க? சம்பதி சமயத்தில் ஷாப்பிங் போயிட்டு வர்றீங்களா? எது கேட்டாலும் வேண்டாம் வேண்டாங்கிற பெரிய சாமியார் மாதிரி. அது சரி, உன் மகன் வெளிநாட்டுல இருந்து வந்துட்டானா? அதான் ஐயா, அமெரிக்கால இருந்து கிருஷ்ணா ரமேஷ் பர்த்டேக்காக வந்திருக்கான். முடிஞ்ச உடனே போயிடுவான்.
ஓஹோ உன் மகன் பரதேசியா வெளிநாட்டுல இருந்து வந்துட்டானா? பாத்தியா பாத்தியா சமாஜம் சொன்னையா, உன் மகனுக்கு ஒண்ணு வயசாகல, எல்லாம் அனுபவிக்கிற வயசுதான். பேசாம அவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லு. நான் சொல்லலாம், அவன் கேட்கணும்ல. வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்க, அப்பப்ப வீட்டுக்கு வந்துட்டு போங்க. அவர்கிட்ட பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு சீக்கிரம் வீடு வந்து சேரு. கண்டவனையும் பார்த்து பல்லு இழிச்சுட்டு இருக்காதே. ஜெல்ஜில் பாத்து போடி, ஊர்ல ஜொல்லு பாத்தீங்க ஜாஸ்தி. கும்பாபிஷேகத்துக்கு ரமேஷ் பர்த்டே, நீ கூட இன்னைக்கு சாயந்தரம் கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா வரேன். ரமேஷ் எங்க போனா? இங்கதான் எங்கேயா இருப்பான். இருங்க நான் போய் கூட்டிட்டு வரேன். என்னடா அவளையே பாத்துக்கிட்டு இருக்கிற? அப்படின்னா ஒண்ணு இல்ல, ரொம்ப நல்ல பொண்ணுடா திவ்யா. என்னமா திவ்யா என்ன சொல்ற என் பேரன்? டேய் ரமேஷ், உன் பர்த்டேக்கு திவ்யா மேடத்தை கூப்பிட்டா? நீங்க தான் கூப்பிட்டீங்களே அங்கிள், சாயந்தரம் நானே வரேன். சூப்பரா
நான் உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும். நீ ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் சாப்பிட்டுட்டு நான் இப்போ வந்துடுறேன். கண்ணகி மாதிரி தெரியுற, ஏன் சிரிக்கிற? நான் ஜோக் அடிக்கல. அப்பா சொன்னாரு, ரமேஷ் நீ வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்கானா? ஆமா, நீ ஏன் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கல? ரமேஷ நல்லா பாத்துக்கோனோ இல்லையோங்கிற பயம்தான். ரொம்ப ஜாஸ்திடா. ஒன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சா கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன். என்கிட்ட சொல்லக்கூடாதா? அப்படியாது என் மனசுல இருக்கிற பாரம் குறையட்டும். குட் மார்னிங் சார். நீயா சந்தோஷ்? பொண்ண பத்தி தான் இவ்வளவு நேரம் உங்க அப்பா ரிக்வஸ்ட் பண்ணிட்டு இருந்தார. காஃபி டீ கூல் ட்ரிங்க்ஸ் எனிதிங்? நோ ஃபார்மாலிட்டிஸ். படிக்கும் போது எப்படி இருந்தியோ இப்போ அப்படிதான் இருக்க. ஒன்ன மாதிரிதான் எனக்கும், படிப்பு முடிஞ்சு எங்க போனாலும் ஒரே பதில் தான் நோ வேகன்சி. உபயோகமே இல்லாத ஓட்ட கப்பல்
ரொம்ப வேதனைப்பட்டேன். சந்தோஷ், நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா திவ்யா, என்னோட வைஃப் ஹிஸ்டீரியா பேஷண்ட். அவகிட்ட நான் ஒரு நிமிஷம் கூட சந்தோஷமா இருந்ததே இல்லை. பணத்துக்காக ஆசைப்பட்டு என் வாழ்க்கையை நானே பாழாக்கிட்டேன். திவ்யா, எனக்கு ஒரு உதவி செய்வியா? சொல்லு சந்தோஷ். நீ எப்பவும் என் கூடவே இருக்கணும். இனிமேல நாம ரெண்டு பேரும் ஒரே மனசு, ரெண்டு உடல்கள். பிளீஸ், என் மனசுக்கு ஆறுதல் வேணும். மறந்துட்டு பஞ்சவர்ண கிளி போல சந்தோஷமா ஆகாயத்தில் பறக்கணும். ஓகே, காலேஜில் நீ எப்படி இருந்தோ அப்படியே தான் இருக்க, கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகல. நான் எதுக்கு சேஞ்ச் ஆகணும்? சரிவா, I need you.
ஆள் நினைச்சு மோசடி பண்ணி இருக்கிறதால வாரன் கூட வந்திருக்கேன். இது யாரு? உன் கீப்பா சந்தோஷ் யுவா வேண்டதார குடும்பத்துக்கு ஆதரவா இருந்த என்னோட அப்பா அரசு விஷயம் கேள்விப்பட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டேன் சார். அம்மாவையும் தங்கச்சியும் இனிமே நான் எப்படி காப்பாற்ற போறேன்னு தெரியல சார். டோன்ட் வரி, புயலுக்கு பின்னாடி அமைதி, போராட்டம் தான் வாழ்க்கை, மனசிருந்தா மார்க்கம் உண்டு. இத பாரு திவ்யா, இது என் ஃப்ரெண்டோட அட்ரஸ், நீ போய் அவரை பார்த்தா உனக்கு வேண்டிய உதவி செய்வார். காட் பிளஸ் யூ. எஸ். திவ்யா, உன் வாழ்க்கையில இவ்வளவு சோகமா? Thank you.
சீதா நம்ம விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. நீ இனிமே இங்க வரக்கூடாதுன்னு அவங்க கண்டிப்பா சொல்லிட்டாங்க. உன்னை விட்டு ஒரு நாள் என்னால இருக்க முடியாது. கவலைப்படாத, நாளைக்கு காலையில காலேஜ் போறேன், அங்க பேசிக்கலாம். ஓகே தெரியும். பொய் சட்டிப்பானைய கழுவு, மனுஷருக்கு சோத்த விட முக்கியம் செக்ஸ். Thank you.
நானும் வயசு தாண்டி வந்தவன் தான், போயிட்டு வா. அது சரி, ரமேஷ் எங்கப்பா காணோம்? அவனா, நீ இருக்கிற தைரியத்துல நல்லா தூங்கிட்டு இருப்பான். சுத்த சோம்பேறி கழுத. என்னப்பா நீங்க, நான் வரேன்ப்பா, போயிட்டு வாங்க.
அன்னைக்கு வந்த விஷயம்? காஃபி டீ எதுவும் இல்லையா? ஓ சாரி, இதை கொண்டு வரேன். திவ்யா ஹோக்கர், சும்மா ஒரு ஃபார்மாலிட்டியாக தான் கேட்டேன். ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் தான் இங்க வந்திருக்கேன். எனக்கு மனசு சரியில்லை. ஓகே, நான் அப்புறம் வந்து பேசுறேன். திவ்யா, நான் பிரசன்ட் பண்ண முத்துமால ரொம்ப பிடிக்கும்ல. வயசுல காமம் எது, காதல் எதுன்னு பிரிச்சு பார்க்க தெரியாது. தாங்கிட்ட அன்பா பழகிற எந்த பொண்ணு ஆனாலும் அவளை காம கண்ணோட தான் பார்ப்பாங்க. ரமேஷுக்கு வந்திருக்கிறதும் அதே மாதிரி கோளாறு தான். குழந்தை பருவம் முடிஞ்சு வாலிபத்துக்கு வரும்போது இச்சைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வாலிபர்கள் செக்ஸை பத்தி தெளிவா தெரிஞ்சிருக்க வேண்டியது நல்லதுங்கிறது என் கருத்து. டாக்டர், ரமேஷுக்கு குணமாயிடும், ஆனா கொஞ்சம் டைம் ஆகும். நீ என்னமோ பண்ணி அவனை நல்லா மயக்கி வச்சிருக்க.
உன்னை பார்க்கல எனக்கு பிடிக்கல. வாழ்க்கையின் முடிவு எங்கே அது அவளுக்கே புரியும்.